பிரைஸ் த லார்ட். ஆண்டவர் தந்த இந்த நல்ல தருணத்தை நினைத்து ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி இந்த நாளில் பைபிள் ஸ்டடிக்கு நேராக நாம் கடந்து போகலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் உம்முடைய திருச்சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்க இந்த வாதி தேவனை தந்த பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்கிற வேத பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க இந்த வாதி தேவன் நீர்கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை முழுமையாய் தாழ்த்தி சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். போன வாரம் நம்ம மத்தேயு சுவிசேஷம் ஒரு கண்ணோட்டம் என்கிற தலைப்புல பார்த்தோம். அது கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால இந்த நாளில் நம்ம மார்க்கு சுவிசேஷம் ஒரு கண்ணோட்டம் என்கிற தலைப்புலதான் பார்க்க போறோம். கொஞ்ச நேரத்தை நிதானமாய் உங்களுக்கு சொல்லித்தர கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த மார்க்கு சுவிசேஷ நூலை எழுதியவர் மார்க்கு. இவருக்கு யோவான் என்கிற ஒரு பேரும் இருக்குது. அதாவது நம்ம சுவிசேஷ புத்தகங்கள்ல இந்த நூல மார்க்கு தான் எழுதினாரு அப்படிங்கிற எந்த தெளிவும் இல்லை. ஆனா அப்போஸ்தல நடவடிக்கைகளிலும் இன்னும் பவுல் எழுதின நிருபங்களிலும் வந்து இப்படி மார்க்கு என்று பெயருடைய யோவான் மார்க் அதாவது ஜான் மார்க் என்று பெயருடைய ஒருத்தரை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அவருதான் இந்த சுவிசேஷ நூலை எழுதியிருக்க வேண்டும் என்று வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். அப்ப அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகளை நம்ம இப்ப கத்துக்கலாம். இந்த மார்க் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தல நடவடிக்கைகள் 12:12 நம்ம பார்க்கும்போது பேதுரு சிறையிலிருந்து திரும்பி வரும்போது, அதாவது பேதுரு வந்து சிறையில கட்டப்பட்டு இருப்பான் 7வது மன்னனால. அந்த நாட்டில் ஒரு நாள் தேவதூதன் வந்து அவரை வந்து விடுதலையாக்கி கொண்டு வரும்போது அவர் ஒரு இடத்துக்கு போவார்ல. அதாவது அப்போஸ்தல 12:12 நம்ம பார்க்கும்போது பேதுரு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாளின் வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு பார்க்கிறோம். இதுல இருந்து இந்த மார்க்குடைய தாயின் பெயர் மரியாள் என்பது நமக்கு தெரிகிறது. அதாவது அந்த நாட்கள்ல மார்க்கின் தாயாகிய மரியாளின் வீட்டுல ஜனங்கள் கூடி ஜபம் செய்து வருவார்கள் அப்படிங்கறது அந்த பகுதிகளில் நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 12:12 அந்த 12:12 அந்த இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை பேதுரு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாளின் வீட்டுக்கு வந்தான் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அங்க ஜனங்கள் கூடி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்பது அந்த இடத்துல குறிப்பிடப்படுகிறது. இதிலிருந்து இவருக்கு யோவான் என்கிற இன்னொரு பெயர் உள்ளதும் தெளிவாகிறது. இவருடைய தாயின் பெயர் மரியாளுங்கிறதும் தெளிவாகிறது. இன்னும் இவரை பற்றி பார்க்கணும்னா இவர் பர்ணபாவின் உறவினர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலோசியர் 4:10 எப்படி இருக்குன்னா பர்ணபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்கிறான் என்று பவுல் குறிப்பிடுகிறார். இத வந்து பர்ணபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கு அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழ் வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ் வேதாகமத்துல அதாவது NIV டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்லுகிறதுனா கசின் ஆஃப் பர்ணபாஸ் அப்படின்னு சொல்லுகிறது. KJV டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுகிறதுனா சிஸ்டர் சன் ஆஃப் பர்ணபாஸ் அப்படின்னு சொல்லுகிறது. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒருவேளை பர்ணபாவும் இந்த பர்ணபாவும் மரியாளும் வந்து பர்ணபாவுக்கு மரியாள் தான் சகோதரியா இருந்திருக்க கூடும். ஏன்னா KJV டிரான்ஸ்லேஷன் அழகா சொல்லுது யார் மார்க் சிஸ்டர் சன் ஆஃப் பர்ணபாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அதனால பர்ணபாவிற்கு சகோதரி தான் மரியாளா இருந்திருக்க கூடும் என்கிறது என்று கருதப்படுகிறது. இப்போ இந்த மார்க் என்ற பெயருடைய அர்த்தம் என்ன பாத்தீங்கன்னா பொலைட், கண்ணியமானவர். இந்த மார்க்கு இந்த பேருடைய அர்த்தம் பொலைட், அதாவது கண்ணியமா தமிழ்ல கண்ணியமானவர் அப்படின்னு சொல்லி இந்த மார்க்கு என்ற பேர்
மர்க்கஸ் அப்படிங்கிற ஒரு பேர்லேருந்து வந்தது. இது ஒரு லத்தீன் பெயர். இதுலேருந்து தெரிகிறது இவர் யோவான் என்கிறது எபிரேய பெயர், மார்க்கு என்கிறது லத்தீன் பெயர். இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவருடைய அப்பா வந்து ஒரு ரோமர், அம்மா ஒரு யூத பெண்மணி. இந்த இவருடைய அப்பா ரோம அரசாங்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாரு. அப்படி அவருடைய அப்பா இறந்த பிறகு மரியாளும் அவருடைய குமாரனாகிய மார்க்கும் எருசலேமில் வந்து தங்கினார்கள் என்று வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. இந்த மார்க்கு பவுலின் முதல் மிஷினரி பயணத்தின் போது பவுலுக்கு கூட சேர்ந்ததாக அப்போஸ்தல 12:25 நம்ம பார்க்கிறோம். பவுலின் முதல் மிஷினரி பயணத்தின் போது மார்க்கும் பவுல் மற்றும் பர்னபா கூட சென்றிருக்காரு. சென்றுட்டு எங்க வருதுன்னா அப்போஸ்தல 13:13 நம்ம பார்க்கும் போது பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாம்பே பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான் அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல இருந்து என்ன பண்ணுகிறது தெரியுதுன்னா பவுலின் முதல் மிஷினரி பயணத்துல யோவான் மார்க், இந்த ஜான் மார்க் என்கிறவரு இடையிலேயே விட்டுட்டு வந்துட்டாரு அப்படிங்கிறது இந்த வசனத்திலிருந்து நமக்கு புரியுது. இதனால என்ன நடக்குது, ரெண்டாவது மிஷினரி பயணத்துக்காக பவுல் வந்து பர்னபாவை கூப்பிடுறாரு. நம்ம இப்போ ரெண்டாவதாக நம்ம மிஷினரி பயணத்துக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடும் போது பர்னபா சொல்றாரு நம்ம மார்க்குபையும் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பவுல் சொல்றாரு அவர் முதல் மிஷினரி பயணத்துல நம்ம கிட்ட இடையிலேருந்தே வந்துட்டாரு, அதனால அவரை நம்ம கூட்டிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதனால பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இடையில வாக்குவாதம் உண்டாகுது. அதனால பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இடையில பெரிய ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்து பிரிவினைகள் வருது. ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறாங்க. பவுல் என்ன பண்றாரு, சீலாவை கூட்டிட்டு மிஷினரி பயணத்துக்கு போறாரு. இவர் பர்னபா வந்து மார்க்கை கூட்டிட்டு இன்னொரு பக்கமாக சுவிசேஷத்தை சொல்ல போறாரு. இதனால இது நமக்கு தெளிவா தெரியுது. ஆனா கொலோசியர் 4:10 பவுல் குறிப்பிடும் போது மார்க்கு உங்களிடத்தில் வந்தால் அவரை அங்கீகரித்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. கொலோசியர் 4:10 நீங்க பாத்தீங்கன்னா அதுல எப்படி இருக்கு, மார்க்கு உங்களிடத்தில் வந்தால் அவரை அங்கீகரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது இதுல இருந்து நமக்கு தெளிவா பெறுகிறது நாளடைவுல மார்க்கும் பவுலும் ஒன்றா இணைந்து ஊழியம் செய்திருக்காங்க. இன்னும் பல இடங்களில அவர் என்னுடைய சக ஊழியராக எனக்கு ஊழியத்தில் மிகவும் பிரயோஜனம் உள்ளவன் அப்படியெல்லாம் பவுல் வந்து மார்க்கை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். இங்க பிலமோன் 1:24 2 Timothy 4:11 பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்க எனக்கு ஊழியத்துல மிகவும் பிரயோஜனம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி மார்க்கை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப இதனால நாளடைவுல பவுலுக்கும் மார்க்குக்கும் இருந்த பிரிவினைகள் போய் அவர்கள் ஒன்றாக இணைந்து ஊழியம் செய்தது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 10 இவர்கள் பிரிவினைகளா இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்து ஊழியம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி வேத வல்லுநர்கள் குறிப்பிடுகிறாங்க. இவர் எப்படி மனம் மாறி இருப்பாரு அப்படின்னு சொல்லி வேத வல்லுநர்கள் கருதுகிறாங்க அப்படின்னா பேதுருவின் மூலம் மனம் மாறி இருப்பார். ஏன்னா பேதுரு ஏற்கனவே பின்மாற்றத்திற்கு போய் வந்தவர், அவரு தான் இவரை மனம் மாற்றத்துக்குள்ளாக கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி வேத வல்லுநர்கள் கருதுகிறாங்க. ஏன்னா இந்த மாக்கு சுவிசேஷம் முழுவதும் பேதுரு சொல்ல கேட்டு மார்க் எழுதினதாக. ஏன்னா மார்க் ஒரு அப்போஸ்தலன் கிடையாது, இயேசுவின் சீடர்களில் ஒருவன் கிடையாது, 12 ஒருவர் அல்ல, ஆனா 70 சீடர்களில் ஒருவராக இருந்திருக்கலாம் அப்படின்னு வேத வல்லுநர்கள் கருதுறாங்க. அது எவ்வளவுக்கு உண்மை என்பது நமக்கு தெரியாது. ஆனா பேதுரு சொற்கேட்டு பேதுரு என்ன சொன்னாரு கேட்டு அதை வைத்துதான் இவர் இந்த மார்க்கு சுவிசேஷம் முழுவதும் எழுதினாரு. அதனால மார்க்குவை பின்மாற்றத்திலிருந்து அவரை மீட்டு கொண்டு வந்தது பேதுரு தான். அதுக்கப்புறம் பேதுரு மூலமாக தான் பவுலும் மார்க்கும் ஒன்றிணைந்து ஊழியத்துல செயல்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி வேத வல்லுநர்கள் கருதுறாங்க. இன்னும் 1 Peter 5:13 பேதுரு குறிப்பிடும் போது என் குமாரன் ஆகிய மார்க்
மார்க்கு அப்படின்னு சொல்லி மார்க்கோ கூப்பிடுகிறாரு. அப்போ மார்க்கு பேதுருவ ஒரு ஆவிக்குரிய தந்தையாக கருதினாரு அப்படிங்கிறது அதுல நமக்கு தெளிவா தெரிகிறது. இன்னும் ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம்னா, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14:51 நம்ம பார்த்தோம்னா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இயேசுவை வந்து கைது செய்து கொண்டு போறாங்கல்ல கெத்செமனே தோட்டத்திலிருந்து, அப்போ அவரை விட்டு எல்லா ஜனங்களும் ஓடி போறாங்க. அப்போ ஒரு வாலிபன் துப்பட்டியை போர்த்துக்கொண்டு அப்படின்னு சொல்லி அதுல துப்பட்டியை மாத்திரம் தன் மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்துல அந்த வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும். மார்க்கு 14:51 நீங்க பாத்தீங்கன்னா அதுல என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான், அவனை பிடித்தார்கள், அவன் தன் துப்பட்டியையும் போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான் அப்படின்னு சொல்லி மார்க்கு 14:51 ஒரு வாலிபனை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வாலிபன் மார்க்குவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வேத வல்லுநர்கள் கருதுறாங்க. ஏன்னா இந்த பகுதி வேற எந்த சுவிசேஷத்திலும் குறிப்பிடப்படல, ஒரு வாலிபன் என்று சொல்றதுனால மார்க்கு அவரை தான் சொல்றாரு அப்படின்னு வேத வல்லுநர்கள் கருதுறாங்க. இன்னும் இந்த மார்க்கு சுவிசேஷத்துல 16 மட்டும்தான் இருக்கு. ரொம்ப குறுகிய ஒரு சுவிசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு இந்த மார்க்கு சுவிசேஷம் தான். இதுல எத்தனை வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 678. இதை நம்ம ஈஸியா ஞாபகம் வைக்கிறதுக்காக 6, 7, 8 அப்படின்னு நம்ம ஞாபகம் வைத்தா போதும். மத்தேயு சுவிசேஷத்துல 28 1071 வசனமும் இருக்குது. மார்க்கு சுவிசேஷம் ரொம்ப குறுகிய சுவிசேஷம், இதுல 16 வசனங்களும் தான் இதுல இருக்கு. இது எந்த பின்னணியில எழுதப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மார்க்கு சுவிசேஷம் ரொம்ப குறுகிறது, இது ரோமர்களுக்காக எழுதப்பட்டது. குறிப்பாக இந்த சுவிசேஷத்தை எதுக்காக எழுதப்பட்டது அப்படின்னு ரோமர்களுக்காக, ரோமர்களின் 2 பிரிவினருக்காக மார்க் இந்த சுவிசேஷத்தை எழுதுறதாக வேத வல்லுநர்கள் கருதுறாங்க. அதாவது ரோமாபுரியில இந்த ரோமர்கள்ல அநேகர் அந்த நாட்கள்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாய் மாறி இருந்தார்கள். அவர்களுக்கு அவர்களை வந்து அந்த நாட்கள்ல ரோமல சர்வாதிகாரியா இருந்தவர் நீரோங்கிற மன்னன் அவர்களே அவர் ரொம்ப கடினமாய் நடத்தினாராம். அந்த நாட்கள்ல ரொம்ப பாடுகள் அனுபவித்து கொண்டிருந்ததுனால இந்த மார்க்கு என்ன சொல்லுவாருன்னா, இயேசுவும் உங்களை போலே பாடுகள் அனுபவித்தவர் தான், அதனால இந்த பாடுகளை சகித்து கொள்ளுங்கள், அவரும் நமக்காக அடிமையாக வந்து நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டவர், அதனால நீங்க இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லத்தக்க குறிப்பிடுற மாதிரி இந்த சுவிசேஷத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும். இன்னும் இதுல என்னன்னா நிறைய அற்புதங்களை சொல்லியிருப்பாரு. அப்படின்னா ரோமர்கள்ல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக நிறைய அற்புதங்களை குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த மார்க் சுவிசேஷம் முழுவதையும் மார்க் அந்த வண்ணமா தான் எழுதியிருப்பாரு. ஒரு பக்கம் பார்க்கும்போது எல்லா பாடுகளையும் அழகா எழுதியிருப்பாரு. அதனால நீங்களும் பாடுகள் அனுபவிக்கதா நீங்க ரொம்ப பெருசா எடுக்காதீங்க, இந்த நாட்டு இயேசுவும் நம்மை போல பாட அனுபவித்தவர் அப்படிங்கறத எழுதியிருக்காரு. இன்னொன்று நிறைய அற்புதங்களையும் எழுதியிருப்பார். இயேசுவின் போதனைகளுக்கு அதிகமா இவர் வந்து முதலிடம் கொடுத்திருக்க மாட்டார். ஏதோ ஒரு சில வசனங்கள்ல கொஞ்சம் போதனைகள் தான் எழுதியிருப்பாரே தவிர மற்றபடி அநேக போதனைகளை அவர் எழுதியிருக்க மாட்டாரு. ஆனா எதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்னா அற்புதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு. இந்த மார்க்கு சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் ஓமைகள் 4 தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனா அநேக அற்புதங்கள் இந்த மார்க்கு சுவிசேஷத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த சுவிசேஷத்தோட கருப்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுவிசேஷத்துல இயேசுவை ஒரு வேலைக்காரனாக, ஒரு ஊழியராக, ஒரு சர்வன்டா தான் இந்த மார்க்கு வந்து சித்தரித்திருப்பாரு. மத்தேயு எப்படி சித்தரித்திருப்பாரு, ராஜாதி ராஜாவா சித்தரித்திருப்பாரு. இப்போ அப்படியே ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு அடிமையாக, ஒரு வேலைக்காரனாக, ஒரு ஊழியர்
ஊழியக்காரராக இந்த மார்க்கு சித்தரித்திருப்பார். ஒரு வேலையால் ராஜாதி ராஜாவுக்கு நேரே ஆப்போசிட்டா ஒரு அடிமையாக இந்த மார்க்கு சித்தரித்திருப்பாரு. எதனால அப்படி சித்தரித்திருப்பாரு அப்படின்னா, ரோமர்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருந்தது என்னன்னா, ஒரு அடிமையா அவங்க வீட்டில் ஒரு செய்கிற ஒரு வேலைக்காரன் உண்மையாக இருந்தா அவர்களை அவங்க தத்து மகனாகவே எடுத்துருவார்களாம். அதனால இயேசு கிறிஸ்து வேலைக்காரனாக ஊழியம் செய்யும்படி வராம ஊழியம் கொள்ளும்படி, அதாவது மார்க் எழுதின சுவிசேஷம் 10:45 பார்த்தீங்கன்னா, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்க. அப்போ அவர் எனது ஊழியம் கொள்ளும்படி வரல, உங்ககிட்ட ஊழியம் செய்ய சொல்லி வரல, அவரே ஊழியம் செய்ய அவரே ஒரு வேலைக்காரனாக இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படிங்கிறத இதுல வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அப்புறம் இந்த மத்தேயு சுவிசேஷத்தினுடைய தனி சிறப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு 9 காரியங்கள் இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் நிதானமா பார்க்கலாம். அது ரொம்ப இந்த மார்க்கு சுவிசேஷத்தின் தனி சிறப்புகள். இந்த மார்க்கு சுவிசேஷம் ஒரு சிறிய ஒரு குறுகிய சுவிசேஷமா இருந்தாலும் இதுல அநேக விதமான ஆவிக்குரிய சத்தியங்களை ஆண்டவர் மார்க்குவை கொண்டு எழுதி வைத்திருக்கிறாரு. இந்த மற்ற சுவிசேஷத்தை இதுல பார்க்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ரொம்ப ஒரு குறுகிய சுவிசேஷம் தான், ரொம்ப அடர்த்தி இல்லாத ஒரு குறுகிய சுவிசேஷம். ஆனா இதுல இவர் என்ன பண்றாருன்னா, மார்க்கு இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறையோ அவருடைய பிறப்பு சம்பந்தமான எந்த காரியங்களையும் அவர் அதுல குறிப்பிடல. நேரே யோவான் ஸ்தானத்திலிருந்து ஞானஸ்தானம் பெற்று இயேசு எங்க வந்தாரு, ஊழியத்துக்கு வந்தாரு அப்படிங்கிற இதுதான் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இயேசு 30 ஊழியத்துக்கு வந்தாரு, 33.5 அவர் மரித்தார், அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அந்த 3.5 ஊழிய சம்பவங்களை மட்டும்தான் இவர் இதுல எழுதியிருப்பாரு. அதாவது அவர் மரணத்திற்கு அப்புறம் பரமேறினதை கூட இதுல எழுதியிருக்க மாட்டாரு. 33 அதாவது இந்த 3.5 ஊழியத்துல 30 33.5 வரைக்கும் அவர் என்ன ஊழியம் செய்தார் அப்படிங்கறத ஒரு ஊழியக்காரனாக ஒரு வேலைக்காரனாக இந்த மார்க்கு சுவிசேஷத்துல சித்தரித்திருப்பாரு. 2 தனி சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசுவின் பணியை முக்கியப்படுத்துகிறது. அதாவது அவருடைய சுவிசேஷத்தை காட்டிலும், அதாவது அவருடைய போதனைகளை காட்டிலும் அவர் செய்த ஊழியத்தை, அவர் என்னென்ன வேலை செய்தார், அவர் என்னென்ன பணி செய்தார் அப்படிங்கறதான் இந்த மார்க்கு சுவிசேஷம் முக்கியப்படுத்துகிறது. இப்ப பாத்தீங்கன்னா, நிறைய அற்புதங்கள் எல்லாம் ரொம்ப விலாவாரியா எழுதியிருப்பாரு. நிறைய காரியங்களை நல்ல விவரங்களோடு, இப்போ ஏரோதின் சிறை சேதத்தை யோவான் ஸ்நானன் சிறை சேதத்தை ரொம்ப விலாவாரியா எழுதியிருப்பாரு. அப்புறம் பரிசேயர்கள் வந்து உடைய முறைகள், அதாவது யூதர்களுடைய முறைகள், இதெல்லாத்தையும் கொஞ்சம் விலாவாரியா எழுதியிருப்பாரு. ஆனா உபதேசங்கள், அதாவது இவர் மலை பிரசங்கம் எல்லாம் எழுதவே இல்லை. இயேசுடைய பரமண்டல ஜபத்தை கூட அவர் இதுல ரொம்ப முக்கியப்படுத்தல. அப்படி எந்த இயேசுவின் போதனைகளோ ஜபமோ அப்படி எல்லாம் அவர் முக்கியப்படுத்தாம என்ன நினைப்பாரு, ரோமர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல, ரோமர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் ரொம்ப ஸ்பீடா செயல்படுறவங்க, எல்லாத்தையும் அவசர அவசரமா செயல்படுறாங்க. அதனால இவர் வந்து அவர்களுக்கு புரியணும், அவர்களுக்கு எதை சொன்னா அவர்களுக்கு கிட்ட போய், இப்ப இயேசுவை யூதர்களுக்கு அவர் இயேசுவின் பாரம்பரியம் ரொம்ப முக்கியம், அவருடைய இது ஜீனியாலஜி, அதாவது அவனுடைய வம்ச வரலாறு ரொம்ப முக்கியம், தாவிதின் குமாரன்ல தான் மேசியா வரணுங்கிறது அவர்களுக்கு இடைய எதிர்பார்ப்பு அவர்களுக்கு முக்கியம். அதனால மத்தேயு அதெல்லாம் விலாவாரியா எழுதியிருப்பாரு. ஆனா மார்க்கு ஒரு புறஜாதிக்கு அதெல்லாம் தேவையில்லை. புறஜாதிக்கு இயேசு அவர் பிறந்தது கூட தேவையில்லை, அவர் எப்படி பிறந்தார், யார்கிட்ட பிறந்தார், எங்க பிறந்தார் அதெல்லாம் தேவையில்லை. அவர் இந்த உலகத்துல ஜனங்களுக்காக மக்களுக்காக எதை செய்தார், அவர் தேவன், அவர் தேவன் வந்து ஒரு வேலைக்காரராய் ஒரு அடிமையாக வந்து செயல்பட்டாருங்கிறத குறிப்பிடணும். அதுதான் அந்த மார்க்குக்கு முக்கிய நோக்கமா இருந்ததுனால இவர் என்ன செய்வார், 4 ஓமைகளை மட்டும்தான் குறிப்பிட்டிருப்பாரு, ஆனா 19 அற்புதங்களை ரொம்ப விளக்கமாக ஆழமாக எழுதியிருப்பாரு. இன்னும்
மூன்றாவது இவருடைய இந்த சுவிசேஷத்தின் தனி சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு கொஞ்சம் அவசர தன்மையா எழுதப்பட்டிருக்கும். முதல் அவசர தன்மை எதுக்காக அப்படின்னா, இந்த சுவிசேஷத்தை கேட்கிறவங்க சீக்கிரமா அதை ஏற்றுக்கொள்ளணும். அதாவது 1 Kings 15 காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபம் ஆயிடுச்சு. அதாவது காலம் நிறைவேறிட்டு சீக்கிரமா அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கிறது ஒன்றாவது அவருடைய நோக்கம். இன்னொன்று இரண்டாவதாக அவர் என்னன்னா, இயேசு செய்த பணியெல்லாம், அவர் செய்த ஊழியத்தை வந்து ரொம்ப அவசர அவசரமா செஞ்சதாக, அவர் வந்து இம்மிடியட்டா எல்லா காரியத்தையும் உடனே உடனே செஞ்சதாக இந்த மார்க்கு சுவிசேஷத்துல குறிப்பிட்டிருப்பாரு. இந்த மார்க்கு சுவிசேஷத்துல மட்டும் உடனே என்கிற வார்த்தை வந்து 31 வரும். நீங்க அந்த மார்க் முதல்ல இருந்தே எடுத்து பாத்தீங்கன்னா, உடனே அவர் இதை செஞ்சாரு, உடனே அவர் படகுவை விட்டு உடனே இறங்கியது, உடனே அவர்களை அழைத்தார், அப்படி எல்லா காரியத்தையும் உடனே உடனேங்கிற வார்த்தை. பழைய ஏற்பாடு மற்ற புத்தகங்கள், புதிய ஏற்பாடு மற்ற புத்தகங்கள் எல்லாம் கவனிச்சு ஒரு சில இடங்கள்ல தான் இந்த உடனேங்கிற வார்த்தை வரும். ஆனா மார்க்கு சுவிசேஷத்துல மொத்தம் 31 இந்த உடனேங்கிற வார்த்தை வரும். அதுவும் இல்லாம இவர் தாமதம் அது என்னத்தையே அவர் காட்டுறாருன்னா, இவர் தாமதம் இல்லாம வேலை செஞ்சாரு என்கிறத உடனே அவர் செய்தார். எந்த வேலையும் அவர் தாமதிக்கல, எல்லா காரியத்தையும் உடனே உடனே செய்தாரு. அவர் ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரன், உண்மையான ஒரு வேலைக்காரன்கிறத அழகாக இந்த மார்க்கு சுவிசேஷத்துல அவர் சித்தரித்திருப்பாரு. இன்னும் 4 அந்த மார்க்கு சுவிசேஷத்தின் தனி சிறப்பு என்னன்னா, இயேசுவை ரொம்ப மனிதனாக அழகாக சித்தரித்திருப்பாரு. இயேசுக்கு எல்லா வந்து மனித தன்மையும் அழகாக எடுத்து காட்டிருப்பாரு. இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. 11:12 நம்ம பார்த்தோம்னா அதுல இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று அப்படின்னு இருக்கும். 6:31 பாத்தீங்கன்னா, அவ சோர்வடைந்தார் அப்படின்னு இருக்கும். மனுஷனுக்கு சோர்வு வர மாதிரி அவரும் வேலை செய்ததுல சோர்வடைந்தார் அப்படின்னு இருக்கும். இன்னும் அவருடைய எல்லா உணர்ச்சிகளையும் அழகா எழுதியிருப்பாரு. அவர் மனதுருக்கம் உள்ளவர் அப்படிங்கறத மனதுருக்கம், 1:41 பாத்தீங்கன்னா அவருடைய மனதுருக்கம் குறிப்பிடப்பட்டிருக்கும். 3:5 பார்த்தோம்னா அதுல அவர் கோபம் அடைந்தது குறிப்பிடப்பட்டிருக்கும். அவருடைய துக்கம், அவர் ரொம்ப மன வருத்தம் அடைந்தார், துக்கம் அடைந்தார்ங்கிறத 3:5 குறிப்பிடப்பட்டிருக்கும். அவர் ஆச்சரியப்பட்டார் அப்படிங்கிறத 6:6 குறிப்பிடப்பட்டிருக்கும். அவர் இரக்கம் அடைந்தார், இரக்கம் உள்ளவர்ங்கிறத 6:34 குறிப்பிடப்பட்டிருக்கும். அவர் விசனம் அடைந்தார் அப்படிங்கிறத 10:14 குறிப்பிட்டிருக்கும். அவர் வேதனைப்பட்டார் அப்படிங்கிறத 14:34 குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்படி அவருடைய மனித உணர்ச்சிகளை எல்லாம் அழகாக மார்க்கு இந்த சுவிசேஷத்துல எழுதி வைத்திருப்பாரு. இன்னும் இந்த இதுல வந்து புதிய ஏற்பாட்டிலேயே அவர் ஒரு மனிதன் என்பதை காட்டுறதுக்காக மரியாளின் குமாரன் என்கிறத மார்க்கு மட்டும்தான் குறிப்பிட்டிருப்பார். மார்க்கு சுவிசேஷத்துல மட்டும் அவர் மரியாளின் குமாரன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா அவரை தச்சன் என்று அழைக்கிறார். அதாவது மத்தேயுல என்ன சொல்லியிருப்பார், தச்சனுடைய குமாரன் அப்படின்னு தான் மத்தேயு சொல்லியிருப்பார். ஆனா இவரு இயேசுவை தச்சன்னே கூப்பிடுறாரு. நீங்க மரியாளின் குமாரன்ங்கிறது 6:3 பாத்தீங்கன்னா அதுல மரியாளின் குமாரன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இருக்கும். ஆனா 6:3 அதே வசனத்திலேதான் தச்சன் என்று அழைக்கிறார். மத்தேயு 13:55 தச்சனுடைய குமாரன் என்றுதான் குறிப்பிட்டிருப்பாரு. அவர் தச்சன், உங்களை போலதான் அவர் தச்சு வேலையை செய்து கொண்டுதான் இந்த ஊழியத்துக்கு வந்தாரு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாரு. அவருடைய வாலிப நாட்கள்ல என்ன நடந்தது அப்படிங்கறது எந்த சுவிசேஷத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்காது. ஆனா அவர் தச்சன் அப்படிங்கறது, அதாவது அவருடைய அப்பா தச்சு வேலையை செய்தவர், அந்த வேலையை இவரும் செய்தனால தச்சன் அப்படின்னு சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அந்த தச்சன் என்கிற வார்த்தைய இந்த மார்க் மட்டும்தான் குறிப்பிட்டிருப்பாரு. இன்னும் பாத்தீங்கன்னா 5 ஒரு இந்த நூலின் தனி சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, மார்க் அடிக்கடி யூதர்களின் காரியங்களை, யூதர்களின் பழக்க வழக்கங்கள் ரொம்ப விலாவாரியா குறிப்பிட்டிருப்பாரு. ஆனா ரோமர்களின் காரியங்களை அவர் குறிப்பிட மாட்டிருக்க மாட்டாரு, அப்படியே சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆனா யூதர்கள்
கர்த்தருடைய ஒரு வார்த்தையா இருந்தாலும், அதாவது அருமை வார்த்தையா இருந்தாலும் சரி, மற்றபடி அவர்களுடைய பழக்க வழக்கங்களை குறிப்பிடும் போதும் அவர் வந்து ரொம்ப விளக்கமா விலாவாரியா சொல்லியிருப்பாரு. ஆனா ரோமர்களின் விஷயத்தை, ஏன்னா அவர் ரோமர்களுக்கு தான் எழுதுறாருல்ல. இப்போ நம்ம சபையினுடைய ஒரு பழக்க வழக்கத்தை நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கு விலாவாரியா சொல்ல வேண்டியதில்லை. புதன்கிழமை வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்னது, புதன்கிழமை பெண்கள் ஜெபம் இருக்கும், அப்ப நம்ம போனா பாத்துக்கலாம்ங்கிறது நம்ம சர்ச் மக்களுக்கு தெரியும். வெளியில ஒருத்தங்களுக்கு சொல்லணும்னா நான் என்ன சொல்லணும், புதன்கிழமை பெண்கள் உபவாச குழுவை இருக்கும், அதுக்கு நீங்க வாங்க அப்ப பாத்துக்கலாம்ங்கிறத விளக்கமா சொல்லணும்ல. அதே மாதிரி யூதர்களின் பாரம்பரியத்தை அவங்களுக்கு விளக்கமா சொல்லணுங்கிறதுக்காக அவங்களுக்கு யூதர்களின் பாரம்பரியத்தை எல்லாம் அவர் அழகா விளக்கமா சொல்லியிருப்பாரு. இன்னும் ஒரு சில அரமேய வார்த்தைகளுக்கு விளக்கம் சொல்லியிருப்பாரு. ஆனா லத்தீன் மொழி வார்த்தைகளுக்கு அதுக்கு அர்த்தம் சொல்லாம அப்படியே விட்டுட்டு போயிருப்பாரு. இதுல இருந்து தெரியுது அவர் ரோமர்களுக்கு தான் அதை எழுதினாரு அப்படின்னு அப்படிப்பட்டது இதுல நமக்கு தெரிகிறது. இன்னும் பாத்தீங்கன்னா இதுல தீர்க்க தரிசனத்தை எல்லாம் ரொம்ப சொல்லியிருக்கு. மத்தேயும் அந்த தீர்க்க தரிசனம் எங்க நிறைவேறிச்சுன்னு சொல்லி நிறைய 60 வசனத்துக்கு மேல எடுத்து காட்டியிருப்பாரு. ஆனா இந்த மார்க் என்னன்னா ஒரே ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை மட்டும்தான் குறிப்பிடுவார். அது மார்க் 1 ஃபர்ஸ்ட்லயே அவர் என்ன சொல்லுவாரு, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஆரம்பம், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று, கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று மனாந்திரத்திலே கூப்பிடுன சத்தம் உண்டாகும் என்று தீர்க்க தரிசனங்கள் ஆகமங்கள் எழுதியிருக்கிற பிரகாரமா. இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை ஏசாயா எழுதினா இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை மட்டும் குறிப்பிட்டு யோவான் வந்தார், ஞானஸ்தானம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவர் சுவிசேஷத்தை கொண்டு போயிருப்பாரு. மற்றபடி வேற அந்த தீர்க்க தரிசனம் யூதர்களுக்கு எழுதுற மாதிரி அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சுன்னு எந்த இதையும் இவர் இதுல எழுத மாட்டாரு. இன்னும் 7:3 பாத்தீங்கன்னா, ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். அதாவது கடையிலிருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடல்களையும் மனைகளையும் கழுவுகிறதும் அல்லாமல் வேற அநேக ஆசாரங்களை கை கொண்டு வருவார்கள் என்று விலாவாரியா எழுதியிருப்பார். ஏன்னா யூதர்கள் இதெல்லாம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க பரிசேயர்கள். அதனாலதான் இயேசுட்ட வந்து குற்றம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. ஆனா மத்தேயும் அப்படி இல்லை, பரிசேயும் வந்து குற்றம் கண்டுபிடிச்சான் அப்படின்னு ஷார்ட்னா எழுதிப்பாரு. ஏன்னா அவர் யூதர்களுக்கு எழுதுறாரு, அதனால யூதர்களின் பழக்க வழக்கங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஆனா மார்க் வந்து யூதர்களின் பழக்க வழக்கங்களை சொல்லும் போது இப்படி விலாவாரியா எழுதியிருப்பாரு. ஆனா மற்ற ரோமர்களை பத்தி சொல்லும் போது அது அதிகமா எழுத மாட்டாரு. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா அறமேயும் மொழி சொற்கள் அதாவது இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். 3:17 பாத்தீங்கன்னா, இவ்விருவரும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பவர்னகேஸ் என்கிற பெயரிட்டார் அப்படின்னு. பவர்னகேஸ் அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு அறமேய வார்த்தை, அது யூதர்களுக்கு தெரியும் ஆனா ரோமர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைல்ல, அதனால இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. இன்னும் தலித்தாகுமே, அது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பகுதி, தலித்தாகுமே அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பாரு, சிறுபெண்ணே எழுந்துரு அப்படின்னு சொல்லி அதுக்குரிய அர்த்தத்தையும் சொல்லியிருப்பாரு. 5:41 பாத்தீங்கன்னா, பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமே என்றார், அதற்கு சிறுபெண்ணே எழுந்துரு என்று அர்த்தம் அப்படின்னு அர்த்தத்தையும் சொல்லியிருப்பாரு. இன்னும் 7:11 பாத்தீங்கன்னா, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, அதாவது நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏது உண்டோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்து என்று சொல்லி, அதாவது கொர்பான் என்கிற ஒரு காணிக்கை முறை இருந்தது, அது என்னன்னா தகப்பனுக்கும் தாய்க்கும் கொடுத்து தீர்ந்துட்டா முடிஞ்சிடும் அப்படிங்கறத விலாவாரியா சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா கொர்பான்ங்கிறது ஒரு அறமேய வார்த்தை. அடுத்துதான் நம்ம பார்த்தோம்னா
எப்பத்தா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். 7:34 அது என்னது, திறக்கப்படுவாயாக. நமக்கு தெரியும் எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த அர்த்தத்தையும் சொல்லியிருப்பாரு. இன்னும் 15:22 பார்த்தீங்கன்னா கபாலஸ்தலம் என்னும் அர்த்தம் கொள்ளும் கொல்கதா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கொல்கதான்னு சொன்னாலும் யூதர்களுக்கு தெரியும், ஆனா ரோமர்களுக்கு தெரியாதுங்கிறதுனால கபாலஸ்தலம் என்னும் அர்த்தம் கொள்ளும் கொல்கதா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் 15:34 பார்த்தீங்கன்னா இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தம் விட்டு கும்பிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லியிருப்பாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு. அதோட அர்த்தத்தை, அதாவது யூதர்களுடைய வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது, அதாவது அறமேயு வார்த்தைகள், அராமிக் வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது என்னது அதுக்கு அர்த்தத்தை சொல்லியிருப்பாரு. ஆனா லத்தீன் மொழி சொற்களுக்கு அதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்க மாட்டார். லேகியோர் அநேகரா இருந்தபடினால அது லேக, ஆனா அவர் அதை அர்த்தம் சொல்லாம அப்படியே விட்டு போயிருப்பார். 15:9 பாத்தீங்கன்னா லேகியோன் அப்படின்னு சொல்லியிருப்போம். இன்னும் 12:15 நமக்கு தமிழ்ல எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க, ஒரு பணம் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனா ஒரு பணத்தை என்னட்ட காண்பீங்க அப்படின்னு சொல்லி அதுல யாருடைய தலை பொறிக்கப்பட்டிருக்கு, அப்ப ராயனுடையது ராயனுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. ஆனா ஆங்கில வேதாகமத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல டெனாரிஸ் அப்படின்னு சொல்லி, டெனாரியஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுனா அப்படின்னா மீனிங் என்ன, அது ஒரு பயணம். அந்த நாட்கள் ரோமர்கள் யூஸ் பண்ண பணத்தோட அந்த காயினோட இது டெனாரியஸ், அதை அப்படியே சொல்லியிருப்பாரு. அதை வந்து விளக்கப்படுத்தி எல்லாம் சொல்லியிருக்க மாட்டார். இன்னும் 15:16 பார்த்தீங்கன்னா அந்த 100 அரமனை கூடன்னு சொல்லி நம்ம தமிழ் பைபிளில் மொழிபெயர்த்து தான் எழுதியிருப்பாங்க. ஆனால் ஆங்கில பைபிள் வேதாகமத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரிக்டோரியம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னும் ரோமர்களுக்கு தெரியும் பிரிக்டோரியன்னா அது அரமனை கூடம் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி நூற்றுக்கதிபதி, இதெல்லாம் வந்து ரோமர்களுடைய வார்த்தைகள், லத்தீன் வார்த்தைகள், அதெல்லாம் அப்படியே சொல்லியிருப்பாரு. அதற்கான விளக்கத்தை அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. 6வதாக இந்த நூலின் தனி சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா இயேசுவின் பாடுகளுக்கும் அவருடைய மரணத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கும். இப்போ 3:6 பரிசேயர்கள் இயேசுவை கொல்ல சதி ஆலோசனை செய்தார்கள் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கும். அதாவது இயேசு பாடுபட்டதுக்கும், அதாவது அவர் ஊழியம் செய்யும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும் தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தாருங்கிறத முக்கியத்துவப்படுத்தி இதில் சொல்லப்பட்டிருக்கோம். அவரது பாடுகளை குறித்து 3 முன்னறிவிப்புகள் 8:31 9:31 10:33-34 பார்த்தீங்கன்னா இதில் அவர் பாடுகளை குறித்து 3 இடங்களில் முன்னறிவிப்பு செய்திருப்பார். ஸோ அதெல்லாம் அழகாக குறிப்பிட்டிருப்பார். இன்னும் இவர் என்னன்னா ரோமர்களின் கால கணக்கீடு முறையை பயன்படுத்துவார். அதாவது ரோமர்களின் கால கணக்கீடு முறை வேற, யூதர்களின் கால கணக்கீடு முறை வேற. ரோமர்கள் எந்த அதாவது ரோமர்களின் கால கணக்கீடு முறை தான் நம்ம இந்த நாட்களில் யூஸ் பண்ற கால கணக்கீடு முறை. ஒரு நாளின் துவக்கம் நமக்கு என்னது, மிட்நைட் 12 முடிந்தா, அதாவது 12 நமக்கு ஒரு நாள் தொடங்கும். ஆனா யூதர்களுக்கு எப்ப சூரிய உதயமாகிறதோ, அதாவது விடிய கால 6 தான் அவர்களுடைய ரோமர்களின் மணிப்படி விடியற்காலை 6 வந்து அவர்களுக்கு ஒரு நாளின் துவக்கமா இருக்கும். அதுதான் ஆனா இவர் வந்து யூதர்களின் காலக்கணக்கிட்ட குறிப்பிட்டிருக்க மாட்டாரு. யாருடைய காலக்கணக்குனா ரோமர்களுடைய காலக்கணக்கீடு முறையை தான் இதுல குறிப்பிட்டிருப்பாரு. எப்படி இதை சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா 15:25 நீங்க பாத்தீங்கன்னா 3 வேளையில் அவரை சிலுவையில் அறைந்த போது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல மார்க்கு சுவிசேஷத்துல 15:25 என்ன சொல்லப்பட்டிருக்கும், 3 வேளை அவரை சிலுவையில் அறைந்த போது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனா யோவான் சுவிசேஷம் 19:14 பாத்தீங்கன்னா 6 வேளை அது இறுதியாக இயேசுவை சிலுவையில் அறையும்படி தீர்ப்பு சொல்ல பிலாத்து நியாயாசனத்துல உட்கார்ந்த நேரம். 3 வேளையிலேயே இயேசுவை சிலுவையிலேயே அறைஞ்சிட்டாங்க.
ஆனா இதுல யோவான்ல என்ன பண்ண சொல்லப்படுறது, 6 மணி வேளையிலதான் பிலாத்துவே தீர்ப்பு சொல்ல நியாயாசனத்துல உட்கார்ந்தாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுலனால நமக்கு ஒரு குழப்பம் வரும், எப்படி சிலுவையில் அறைந்ததுக்கு அப்புறம் தீர்ப்பு சொல்ல அவர் உட்கார்ந்துருப்பாரு அப்படின்னா, யோவான் எதை குறிப்பிட்டிருப்பாருன்னா இது யூதர்களின் கால கணக்கீட குறிப்பிட்டிருப்பாரு. ஆனா மார்க் வந்து ரோமர்களின் கால கணக்கீட்டு முறைய குறிப்பிட்டிருப்பாரு. இன்னும் அடுத்த தனிசிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ரகசியத்தை மையமா இந்த சுவிசேஷத்தை மார்க் எழுதியிருப்பாரு. அதாவது அவருடைய சீசர்களுக்கே அவரை யார் என்று புரிந்து கொள்ள முடியவில்லைங்கிறத பல இடங்கள்ல குறிப்பிட்டிருப்பாரு. 4:41 பாத்தீங்கன்னாலும் அதுல தெரியும், 4:41 அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இவர் யாரோ என்று சீசர்களே அவரை புரிஞ்சு கொள்ளல அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. 6:51-52 பாத்தீங்கன்னா, அவர்கள் இந்த படகில் ஏறினார், அப்பொழுது காற்று அமைந்து அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய இருதய கடின உள்ளவர் அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதா இருந்தபடினா அப்பங்களை குனித்து அவர்கள் உணராமற் போனார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். அதாவது இயேசுவை தன்னுடைய சொந்த சீசர்களே புரிஞ்சு கொள்ளல அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார். அதாவது அதோடைய நம்ம முக்கியமான கருத்து என்னன்னு பார்த்தா, அவர் தேவன், அவர் அடிமையின் ரூபம் எடுத்து அடிமையாக வேலைக்காரராக வேலை செய்கிறார், ஆனால் அவர் தேவன், அவரை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அவர் தேவனை நம்ம எவ்வளவுதான் தியாலஜி படித்தாலும் எவ்வளவுதான் பைபிளை நம்ம படித்தாலும் நமக்கு தேவனை அதிகமாய் புரிந்து கொள்ள முடியாது, தேவனுடைய ரகசியத்தை விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் மாறும்படி நம்முடைய வாழ்க்கை சிறப்பட தேவனுடைய செயல்களையும் வல்லமைகளையும் அவர் செய்த போதனைகளையும் அவருடைய சுவிசேஷத்தையும் தான் நாம் புரிந்து கொள்ள முடியுமே தவிர தேவனை நாம் புரிந்து கொள்ள முடியாதுங்கிறத மார்க் வந்து அவருடைய சொந்த சீசர்கள் அவரோடு கூட இருந்தவர்களே தேவனை புரிந்து கொள்ளல அப்படிங்கிறத அழகா அவர் எடுத்துரைத்திருப்பார். இன்னும் அவர் வந்து இயேசு அநேக இடங்களில் செய்வார், தமது அற்புதங்களையும் அவர் யார் என்பதையும் யாருக்கு அறிவிக்க வேண்டாம் அப்படிங்கிறத எல்லாம் மார்க் அநேக இடங்களில் எடுத்துரைத்திருப்பாரு. அதை பாத்தீங்கன்னா 1:23-25 பாத்தீங்கன்னாலும் சொல்லப்பட்டிருக்கும். அப்புறம் 43:44 பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கு மேலே 3:11-12 பார்த்தா நமக்கு அது தெரியும். 5:43, 7:36, 8:30, 9:09 இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். ஏன்னா நேரம் குறுகியதாக இருக்கிறபடினால சீக்கிரமாக கடந்து செல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி இயேசு சொல்றத மற்றவங்க புரிந்து கொள்ள அதைபடி அவர் ஊமைகளினால் பேசினார் அப்படின்னு சொல்லி 4:10 பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கும். அவர் தனித்திருந்த போது 11 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஓமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிபடி உங்களுக்கு அள்ளப்பட்டது புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் ஓமைகளாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி இயேசுவை, அதாவது தேவனை யாரும் புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு அது ஒரு ரகசியம்ங்கிறத மையமாக கொண்டு மார்க் இந்த சுவிசேஷத்தை எழுதியிருப்பாரு. அப்புறம் மார்க் இயேசுவின் சீசர்களின் தவறுகளை சுட்டி காட்டியிருப்பாரு. இயேசுவின் சீசர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதது, அதுக்கப்புறம் அவருடைய சுயநலம், அப்புறம் இயேசுவை காட்டி கொடுக்கறது, மறுதளித்தல், கைவிடுறது, இதெல்லாம் எழுதியிருப்பாரு. ஆனா அவங்க திருந்தி வந்ததை எழுதியிருக்க மாட்டாரு. இப்ப பேதுரு ஆண்டவரை மறுதளித்ததை எழுதியிருப்பாரு, ஆனா அவர் திருந்தி ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அந்த குற்ற உணர்ச்சியெல்லாம் எழுதியிருக்கவே மாட்டாரு. யூதாஸ் குற்றத்தை உணர்ந்து இது காசை தூக்கி தேவாலயத்துல போட்டுட்டு நான்கு கொண்டு செத்தானுங்கிறதெல்லாம் அவர் எழுதுறாரு. ஆனா யூதாஸ் குற்றம் செய்தார், இயேசுவை காட்டி கொடுத்தான்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவங்க திருந்தி வந்ததை சொல்லிருக்கமாட்டா. ஆனால் இயேசுவின் சீசர்கள் இவருடைய நோக்கம் என்னன்னா, இயேசுவின் சீசர்களும் தவறுகள் இணைத்தவர்கள் தான், அவர்களும் தவறினவர்கள். ஆனால் இயேசு மட்டும்தான் உண்மையுள்ள வேலைக்காரன், அவர் தான் உண்மையாகவே நமக்காக வந்தவர், அவர் தான் பாடுகளை அனுபவித்தார், அவர் நமக்காக ஊழியம் செய்தார், அவர் தான் பாடுகளை அனுபவித்து சிலுவையில் அறையப்பட்டு 3 நாளில் உயிரோடு எழுந்தினார் ங்கிறத
தான் சொல்லியிருப்பாரே தவிர மற்றபடி சீசர்களும் தவறு இழைத்தவர்கள் என்பதை அவர் அழகாக சுட்டிக்காட்டிருப்பாரு. அப்புறம் இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் 12 பேரோடு கூட அவர் செய்த அந்த காரியங்கள் எதையுமே யோசு இந்த மார்க்கு குறிப்பிட்டிருக்க மாட்டாரு. இந்த சுவிசேஷத்தை அவர் என்னன்னா அவசரமாக இந்த சுவிசேஷத்தை மார்க்கு முடித்திருப்பாரு. நம்ம இன்னைக்கு மார்க்கு சுவிசேஷம் ஒரு கண்ணோட்டம் என்கிற தலைப்புல பார்த்தோம். மார்க்கு யாரு அப்படின்னு பார்த்தோம். அதாவது பேதுருவினால அதாவது மனம் மாறி போனவன். முதலாவது மிஷினரி பயணத்தின் போது மார்க்கு வந்து இடைவெளியிலே இந்த ஊழியம் என்னால செய்ய முடியாது அப்படின்னு இடைவெளியிலே விட்டுட்டு போனவர். அதனால பவுல் கூட அவரை புரிந்து கொள்ளவில்லை சொல்லி நம்ம பார்க்கிறோம். பர்னபா கூட்டிட்டு போன்னு சொல்லும் போது வேண்டான்னு சொல்லி பவுல் உதறி விட்டு அதனாலேயே பவுலுக்கும் பர்னபாவுக்கும் பிரச்சனை வர அளவுக்கு மார்க் இருந்தார். ஆனா மறுதளிப்பின் விஷயத்தை புரிந்த பேதுரு மூலம் அவர் திரும்பவும் திரும்பவும் முதிர்ச்சி பெற்று பவுலோடு இணைந்து ஊழியம் செய்ததை பார்க்கிறோம். இந்த மார்க்கு ஒரு சின்ன சுவிசேஷத்தை தான் நமக்கு குறிப்பிட்டிருக்காரு. ஒரு அவசர அவசரமா சொல்லப்படுற ஒரு சுவிசேஷம். இதுலயுமே நமக்கு நிறைய ஆழமான சத்தியங்களை தேவன் ஆவியானவர் மார்க்குவை கொண்டு எழுதி வைத்திருக்கிறாரு. நம்ம இந்த சுவிசேஷத்தை நம்ம படிச்சுட்டோம்னா நம்ம மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்வது, அதாவது பிஸியான வேலையில் இருக்கிறவங்க, இன்னைக்கு நம்ம ஒரு கிராமத்தில் போய் சுவிசேஷம் சொல்கிறோம்னா நிறைய கதை சொல்லி சொல்லலாம். அதை கேட்கறதுக்கு கிராமத்து மக்கள் வந்து அதுக்கு ஈகராக இருப்பாங்க. நிறைய கதை சொல்லி விழா வரியா சொல்லலாம். அதற்கு அவர்களுக்கு டைம் இருக்கும். இதே இது பிஸியாக வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு சென்னை சிட்டியில் போய் சொல்லணும்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும். அதை தான் வந்து நீங்கள் பழைய கட்டுக்கதைகளை சொல்லாதீங்க. கதை கதையா அவர் இந்த போதனை செஞ்சாரு, இதை பண்ணாரு அப்படிங்கறத சொல்லக்கூடாது. சுவிசேஷம் என்கிறது அவர் செய்த அற்புதங்கள். நீங்க நம்ம இன்னைக்கு ஒருத்தட்ட போய் சுவிசேஷம் சொல்லணும்னா ஈஸியா அவங்க ஏற்றுக்கொள்ளணும்னா நம்ம வாழ்க்கையில நடந்த ஒரு அற்புதத்தை, தேவன் நமக்கு செஞ்ச ஒரு அற்புதத்தை சொன்னோம்னா அவங்க வந்து எப்போவாவது அந்த சூழ்நிலை அவர்களுக்கு வரும்போது அன்றைக்கு அவர்கள் இந்த அற்புதத்தை சொன்னாங்களே, இதனால நம்ம இயேசு ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு பார்ப்பாங்க. இல்லை எனக்கு இயேசு இப்படி வந்தாரு, இப்படி பிறந்தாரு, இப்படி செஞ்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம விழாவாரியா சொல்லும் போது அது என்னது, அந்த சுவிசேஷம் பாதியிலேயே விடுபட்டு போயிடும். அதற்கப்புறம் ஏன்னா அப்போ மத்தையெல்லாம் முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முக்கியம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்த நமக்கு மத்தையு சுவிசேஷத்தினாலும் சரி, லூக்கா சுவிசேஷத்தினாலும் சரி, யோவான் எழுதின சுவிசேஷத்தினாலும் நிறைய வார்த்தைகள் கொடுக்கணும் நமக்கு தேவை. ஆனால் ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லணும் அப்படிங்கிறத, எப்படி சுவிசேஷம் சொல்லணுங்கிறத அழகாக மார்க்கு சொல்லியிருப்பாரு. இன்னும் நம்ம வந்து உன் தேவன் பெரியவரா இல்லை என் தேவன் பெரியவரான்னு சொல்லி நம்ம சொல்ல போனால் அது என்னது, ஒரு ஆர்கியூமெண்ட்ல தான் முடியுமே தவிர அதற்கு ஒரு சொல்யூஷன் கிடையாது. ஆனால் நம்ம அற்புதங்களை விளக்கி சொல்லும்போது, இயேசு என் வாழ்க்கையில் செஞ்ச அற்புதத்தை நம்ம விளக்கி சொல்லும்போது அந்த சுவிசேஷம் ஒரு மேன்மை உள்ளதாக இருக்குங்கிறது தான் மார்க்கு சுவிசேஷத்தில் அழகாக விவரித்து சொல்லியிருக்கிறாரு. நாமும் மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு இயேசுவை சொல்லுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே சமூகத்தில் ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட வேத பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கேன். தேவாதி தேவன் இருந்த விசைங்க ஆண்டவரே. அப்பா ஒரு குறுகிய ஒரு சிறிய சுவிசேஷமாக இருந்தாலும் இதுலேயும் ஆழமான சத்தியங்களையும் ஆழமான ரகசியங்களையும் எங்களுக்கு வைத்திருக்கிறேன் என்பதை கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. எப்படி மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்பதையும் ஆண்டவரே இந்த நாளில் நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தீரே, அதற்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீங்கள் எங்கள் மூலம் மகிமைப்படுங்கப்பா. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படும்படியாக உங்களுடைய சமூகத்தில் எங்களை முழுமையாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களே நல்ல பிதாவே, ஆமென்.